அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம வந்து அக்ரி அட்மிஷன்ஸ், வெட்டரி அட்மிஷன், ஃபிஷரிஸ் அட்மிஷன்ஸ், தொடர்ந்து நம்ம டிஎன்யூ, டானுவாஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்தி கிராம யூனிவர்சிட்டி, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஆர், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன். நிறைய பேர் இப்போ தொடர்ந்து சார் ஆல்ரெடி இந்த அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சது, எங்களுக்குலாம் நிறைய பேர் கிடைக்கல சார், நாங்கள் நெக்ஸ்ட் இயர் எழுதுறதுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் சார். இப்போ மெடிக்கலுக்குலாம் வந்து நீட் சொல்கிறாங்களா சார், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டா எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் எப்போ சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும், நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம், வந்துருச்சா, வரத்துக்கான சாத்தியக்குறில் என்ன, இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ்கள் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு விடுறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகேங்களா, சரி வாங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆல் இண்டியா கோட்டா இருக்குன்னு இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர்ஸ் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஓகேங்களா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த ஐசிஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கு, பிஎஸ்சி அக்ரி அண்ட் அலைட் சயின்ஸுக்கு. ஓகேங்களா, இவங்க தான் வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் நடத்திட்டுருக்காங்க. இப்போ இவங்க இந்த ஐசிஆர் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்க. இவங்க இது இல்லாமல் நேஷனல் லெவலில் மற்ற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் லைக் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இவங்க தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான அறிவிப்புகள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா டெய்லியும் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஐசிஆருக்கு எப்போ வந்து டேட் வந்து வெளிவரும் யூஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மந்த்து உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க சார். இப்போ வேற என்ன அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காமன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சப்போஸ் யாருன்னா அக்ரிகல்ச்சர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து படிக்கலாம். அதுக்கான அறிவிப்பு வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது ரீசெண்டாக, அதுக்கான இது பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜெய் ஜாயின்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 2022 அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் இன்வைட்டிங் ஃபார் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் தி நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் த யூஜிக்கு நீட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அக்ரிகல்ச்சர்ஸ் யாரெல்லாம் படிக்கணும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா, பப்ளிக் நோட்டீஸ் பார், இதை கிளிக் பண்ணிங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUET. ஓகேங்களா, இதில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டிக்கு நீங்கள் எலிஜிபிள், அந்த ஃபேக்கல்ட்டியில் வந்து யூஜி பிஎஸ்சி அக்ரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோட்டாவில் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி பயோடெக்னாலஜி கோர்சஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்குது, நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் இமீடியட்டாக அதனால் ஐசிஆருக்கு பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிருங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஆர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மந்த் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. இது சம்மந்தமாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சாட் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பு அக்ரி எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆர்வி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதுலேயும் உங்களுடைய டவுட்டுகளை நீங்கள் கேட்கலாம். வரக்கூடிய இந்த ஐசர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவுடைய அனைத்து மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.